புத்தூர் அருகே கொட்டப்பட்டுள்ள கண்ணாடி கழிவுகளால் காற்று மாசு ஏற்படுவதோடு நிலத்தடி நீர் மாசுபடுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீபெரும்புத்தூரை அடுத்த காட்டரம்பாக்கம் ஊராட்சியில் திறந்த வெளியில் தொழிற்சாலைகளின் கண்ணாடி கழிவுகள் கொட்டப்படுகின்றன இவற்றை மறுசுழற்சி என்ற பெயரில் திறந்த வெளியில் அரைப்பதால் கண்ணாடி துகள்கள் பறந்து காற்று மாசுபடுவதாக புகார் எழுந்துள்ளது மேலும் செம்பரம்பாக்கம் ஏரியும் நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கண்ணாடி துகள்கள் கலந்த நீரை குடிப்பதால் கால்நடைகள் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் கழிவுகளை வந்து மறுசுழற்சின்ற பண்றது பேர்ல இந்த மாதிரி ஒட்டுமொத்த இந்த ஸ்ரீ பெரும்பூதுல இருக்கிற காற்றம்பாக்கம் கிராம மக்களும் இது ஸ்ரீ பெரும்பூருக்கு போற மக்களும் அழிஞ்சு போகணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மறுசுழற்சி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்கிறேன் தயவு செய்து இந்த பகுதியில் இருக்கிற இந்த கண்ணாடி கழிவுகளை உடனே அகற்றணுங்க இதை அகற்றணும்னா கூட கண்டிப்பா எப்படின்னு ஒரு ஆறு மாசம் ஆகும் போல இது எவ்வளவு கொட்டி இயங்கும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகள் முறையாக அகற்றப்படுவதில்லை என்பதும் மக்களின் நீண்ட நாள் குற்றச்சாட்டாக உள்ளது எனவே சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் கண்ணாடி கழிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்